எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு என்னோட இன்னைக்கு வந்து நீங்க எல்லாருமே ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்த மாதிரி அம்மா வீட்டுல இருந்து நான் எடுத்த பிளாக் ஷேர் பண்ணிக்க போறேன் கூட. நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம சில பிளாக்ஸ்ல எல்லாம் வந்து சொல்லியிருந்தேன் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஏன் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல? முன்னெல்லாம் சாப்பிட்டு தானே இருந்தீங்க, இப்போ நிறுத்திட்டீங்களா சுத்தமாக சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸில் கேட்டே இருக்கீங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. ஈஸ்டர் செலிப்ரேஷன் வந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தான். ஈஸ்டருக்காக நான் ஒரு 40 days வந்து ஃபாஸ்டிங் இருந்திருந்தேன். ஸோ அதனால தான் நான்வெஜ் வந்து நான் சாப்பிட. என்னோடய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 months நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்திருக்கேன். மற்றபடி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எப்பயுமே நான் விரதம் இருக்கிறதே கிடையாது. மாமியார் வீட்டுக்கு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் விரதம் இருந்தாலும் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு தான் இருப்பேன் எப்போவுமே. இப்போ ஏதாவது வெள்ளி சனிலெலாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் ஆனால் சாப்பிடுவேன். அப்படி தான் இவ்வளோ நாள் என்னோடய லைஃப்பில் போயிட்டு இருந்தது. இதுதான் என்னோடய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் 40 days வந்து நான் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தது. இப்போ வந்து ஈஸ்டர் செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக. ஸோ நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. லாஸ்ட் இயர் வந்து லாக்டவுனில் போனதுனால ஈஸ்டர் செலிப்ரேஷன்லாம் பண்ணவே முடியல. இந்த வருஷம் ஸ்பெஷலான ஒரு ஈஸ்டர், அதுவும் அம்மா வீட்டில் நான் செலிப்ரேட் பண்ணேன். ஸோ செம்ம ஹாப்பியாக போனது. அன்றைக்கி நான் வ்ளாக் எடுக்க முடியல. அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் ஷூட் பண்ண வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, நாங்கள் வீட்டில் இருக்கோம், குழந்தைங்க இருக்காங்க, வெளியில் போய் வேலைக்கெலாம் போக முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத மாதிரி வீட்லேயே இருந்து ப்ரொஃபர்டபுளான டைமில் ஒர்க் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு. நீங்கள் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோருக்கு போய் ஷாப் 101 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதும் உள்ளே வந்து ரீசனாக ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட பிஸ்னஸ்க்கான நேமை வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேம் எதுனாலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கேட்டகரிஸில் இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அதை வந்து அவங்களோட அந்த பிக்சர்ஸை டவுன்லோட் பண்ணி அவங்க வாட்ஸ்அப்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைட்டாக அவங்களை என்கரேஜ் பண்ணவே போதும், அந்த பொருளை வாங்கிடுவாங்க. இப்போ எப்படி அதை வந்து சேல் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு 200 அப்படின்னு அந்த ஆப்பில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சேல் பண்ணுறப்ப 500 மார்ஜின் செட் பண்ணி நீங்கள் சொல்லிடலாம். அப்போ எக்ஸ்ட்ரா 300 இருக்க பாருங்கள், அதான் உங்களுக்கான மார்ஜின் அமௌண்ட்டு, உங்களுக்கான இயர்னிங்ஸ். எந்த பொருளாக இருந்தாலும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதை வந்து சேல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 500 சொல்லுவது கண்டிப்பாக அவங்க யோசிப்பாங்க, யாருக்கிட்ட நம்ம எந்த ஒரு பொருளை விற்றாலுமே ஃபஸ்ட் டைம் அதோட ப்ரைஸை கேட்டதுமே அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்மளால தான் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குறோன்னா நம்மளுக்கு அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட் டைம் தோணும். அதே செகண்ட் டைம் ஒரு 1 weekலேயே வந்து நம்மளுக்கு அதில் ஆஃபர் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வாங்கிடுவோம். அதே மாதிரி தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் இருக்கிறவங்களும். ஸோ அவங்க வந்து லைட்டாக என்கரேஜ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து 500 சொல்லுங்கள், அடுத்த வாரம் போய் 450 சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை வாங்கிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் மார்ஜின் செட் பண்ணி அவங்கக்கிட்ட சேல் பண்ணிவிடுங்க. அப்போ ஆப்பில் இருக்க 200 நீங்கள் மார்ஜின் செட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சேல் பண்ணுறீங்களோ, இப்போ ஒரு 450 சேல் பண்ணிடுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்கள், அந்த 250 தான் உங்களோட எர்னிங்ஸ். அது மாதிரி ஈஸியாக நீங்கள் வீட்லேயே இருந்து மாதத்துக்கு 25,000 மேலே ஏர்ன் பண்ணிட முடியும். மறக்காமல் ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு அம்மா வீட்டிலேருந்து எங்களோட நாள் எப்படி போனது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஈஸ்டர் அன்றைக்கி காலையிலே வந்து நானும் பாப்பாவும் அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஹஸ்பண்டுக்கு வந்து அன்றைக்கி ஒர்க் இருந்தது, ஆஃபீஸ் லீவ் கிடையாது, அதனால் அவங்க ஷிஃப்டில் இருந்தாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட சொல்லிவிட்டு நானும் பாப்பாவும் வந்து காலையிலே கிளம்பி போயிட்டோம். பாப்பா வந்து செம்ம ஜாலி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் போகிறோம், லியா பாப்பா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டு, நாங்கள் வரமாட்டோம், அங்கேயே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்டே சொல்லிட்டு இருந்தா. வந்துருமா அம்மா மட்டும் இருக்கட்டும்னா சொல்லி என்னென்ன சொல்லி பார்த்தாரு, முடியாது நாங்கள் வரமாட்டோம், அங்கேயே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இறங்கி போயிட்டு இருக்கா பாருங்க. தேஷு வந்து அடம்படமே மாட்டாளா, நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கீங்களா அந்த டைம்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்களா. அவன் என்ன பண்ணிட்டுருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்ருப்பாங்க, இல்லைன்னா வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டுருப்பா, கொஞ்சம் நேரம் நான் ஏதாவது எழுதி கொடுத்தனா அதை பார்த்து எழுதிட்டுருப்பா, பக்கத்தில் வந்து நின்று பாட்டு பாடிட்டுருப்பான், அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பாள். அதனால் வீடியோவில் நான் வந்து அவளை காட்டுறது கிடையாது. ஒரு நாளைக்கு நான் ஃபுல்லாக அவங்களுக்கு அவள் என்ன பண்ணிட்டுருப்பா அப்படின்ற மாதிரி காட்டுறேன். இப்போ வந்து அவளுக்கு நிறைய நேரம் பொழுதுபோக்கு இந்த ஆப்பில் போயிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறது. இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் மாதிரி பிக்சர்ஸ் மாதிரிலாம் வரும், அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு பாடிட்டுலாம் உட்காந்துட்டுருப்பா. அப்படி தான் அவளோட பொழுதுபோக்கு இப்போ போயிட்டுருக்கு. Come on.
ஈஸ்டர் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி அப்படின்ட்டு லஞ்செலாம் முடிஞ்சிருச்சு. இது நைட்டு வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் ஜவ்வரிசி வத்தல் ரெடி பண்ணலாம்னு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் அரை கிலோ ஜவ்வரிசிக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணி அது வந்து நைட்டே ஊற வச்சுட போகிறோம். காலையில் வெயில் வரதுக்கு முன்னாடியே வடகம் வந்து போட்டுருவோம் அப்படின்றதுனால 4:30 எழுந்தாச்சு, நல்லா ஊறிடுச்சு. அதை வந்து நாங்கள் இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு அம்மா வீட்டிலேருந்து அவங்களோட கிச்சனை வந்து அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி காட்டுறேன். எங்களோட வீடு கட்டி 20 மேலே ஆகிடுச்சு. ஸோ அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சிம்பிளாக கட்டிக்கிட்டாங்க. கவுண்டர்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். கவுண்டர்டாப்பில் கேஸ் ஸ்டவ் வச்சது போக கொஞ்சம் தான் ஸ்பேஸ், தண்ணி வைக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்கெட் வைக்கலாம். அந்தளவுக்கு தான் கவுண்டர்டாப்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருப்பாங்க. கீழே அதுக்கு கீழே வந்து தரையிலே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட்ஸ் வச்சு வெஜிடபிள்ஸ் வெங்காயம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் தான் ஃபுல்லாக பெரிய ஷெல்ஃபில் இருக்கும். மேல் ஷெல்ஃபில் மட்டும் கொஞ்சம் கிராசரிஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்க பாருங்கள் குட்டியாக ஒரு 3 ஷெல்ஃபு, இதில் மட்டும்தான் மொத்த கிராசரிஸையும் வந்து வச்சுருக்காங்க. தேவையில்லாத எந்த ஒரு பொருளையுமே வந்து கிச்சனுக்குள்ளே பார்க்கவே முடியாது. எதெல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு தேவையோ அவங்களுக்கு தேவையான பொருளை எடுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ஷெல்ஃபுக்கு கீழே கவுண்டர்டாப்பில் இருக்கிற அந்த கார்னர் ஸ்பேஸில் வந்து ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு பிளேட்டில். சைடில் வந்து உப்பு ஜாடியெல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் அம்மா வீட்டு கிச்சனு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அன்றைக்கி கிச்சனை காட்டிட்டீங்க அப்படியே லைட்டாக காட்டி போயிட்டீங்க, ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி காட்டியிருக்கலான்னு. அதனால நான் அப்படியே ஒரு ரவுண்டு காட்டிட்டேன். இந்த இடத்துல வந்து வாட்டர் ப்யூரிஃபையர் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த சைடு சிங்கை ஒட்டி கீழே தரையில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதில் தான் கிரைண்டர் மேலே வச்சுருக்காங்க. அப்படியே அந்த பெரிய ஓப்பன் ஷெல்ஃப் நம்ம பார்த்தோம் பாருங்கள், அந்த சைடு கார்னரில் கீழே வந்து மிக்சி வச்சுருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் கிச்சன் அவங்களோட ஓவராலு. இப்போ நைட்டு ஊற வச்ச ஜவ்வரிசியும் அரிசியும் வந்து சூப்பராக ஊறிடுச்சு. நல்லா மாவு மாதிரி கரையிற மாதிரியான ஜவ்வரிசி இது, இப்படி கையை வச்சாலே நசுங்குது பாருங்கள். ஸோ இதை மிக்ஸில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து நம்ம இப்போ காய்ச்ச போகிறோம் அடுப்பில் ஊற்றி. அரைக்கிறப்போ ஒரு 20 பச்சை மிளகாய் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு மிக்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி அரைச்சி அதை வந்து அந்த தண்ணியில் ஊற்றி ஊற்றி கரைச்சி விட்றோம். கையாலே வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு இருந்தாங்க பாட்டி, நான் வந்து அரைச்சி அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அகலமான ஒரு பெரிய பாத்திரம் இருக்கலாம், அந்த பாத்திரத்தில் ஒரு 3/4 அளவுக்கு நிரம்ப நிரம்ப வச்சுக்கிட்டு நாங்கள் கிளற ஆரம்பித்தோம். அது வெந்து வரப்போ வந்து பாத்திரம் நிரம்புற அளவுக்கு மேலே வந்தது. அப்போ 1/2 கிலோவுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்குங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அடி பிடிச்சிடாமல் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பப்பிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். அப்படி வந்துருச்சுன்னா வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு, வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் தான் அது, அப்படியே மேலே வந்து பப்பிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கிறது பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதும் சூடோடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடகத்தை வந்து ஊற்றிடணும். லிக்விடாகவே இருக்கணும். ஆற வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே கெட்டியாகிட்டே வரும். அந்த மாதிரி கெட்டியாக விடாமல் சூட்டோடையே கொண்டு போய் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி துணியில் வந்து ஊற்றி விட்டுறோம். எனக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால பாட்டி வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். அம்மாவோட அம்மா இவங்க, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அவங்க தான் அம்மாவான்னு. லாஸ்ட் டைம் நான் அம்மா வீட்டு ப்ளாக் போட்டிருந்தப்போ அவங்க வந்து அம்மாச்சி எனக்கு. அவங்கக்கிட்ட இருந்தால் நான் எல்லா ரெசிபீஸுமே மேக்ஸிமம் கற்றுக்கிறது. இந்த கிளிப்பிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் அப்போலாம் எழுந்துட்டான். நாங்கள் வந்து எழுந்து வேலை பார்த்துட்ருக்கோம், சவுண்டு கேட்டு மிக்ஸி சவுண்டில் எழுந்துட்டேன்னு சொல்லி எழுந்து வந்துட்டா. அஞ்சல் எழுந்து எங்கள் கூடவே சுற்றிட்டு இருந்தா, அவள் தான் இந்த வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல வடகத்துக்காக, இதை வந்து அப்படியே பாத்திரத்தில் வச்சு ஸ்பூனில் வச்சுட்ருக்கப்பே வந்து பார்த்திங்கன்னா மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடை மாதிரி திரண்டு வரும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே வந்து ஸ்பூனில் எடுத்து எடுத்து துணியில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வச்சுட்டே வர வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப லிக்விடாக இருந்தனால அங்கே வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கட்டில் மேலே. இப்போ வந்து நாங்கள் தரையில் துணி விரித்து இங்கே இது வந்து எங்கள் தண்ணி டேங்க் அது மேலே தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கடை டக்கு டக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வத்தல் வந்து எப்போவுமே அம்மா வீட்டில் போட்டுட்டு அம்மாச்சி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. அதனால் இந்த வருஷம் வந்து நான் எல்லா திங்ஸும் வாங்கி கொடுக்குறேன், நீ அங்கே போய் உட்காந்து உங்கள் அம்மாச்சி போட சொல்லி கேட்டு கற்றுக்கிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அடுத்த வருஷம்லாம் நீ தான் போடணும்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. அதனால் வந்து இங்கே கற்றுக்கிட்டு இருக்கேன்.
இப்போ தான் சூரியன் உதிக்குது, அதுக்குள்ளே வந்து நாங்கள் வத்தெல்லாம் போட்டு முடித்தாச்சு. வெயில் வந்ததும் அது பாட்டு காஞ்சிட்ருக்கும். சாயங்காலம் வந்து நம்ம வத்தலை வந்து துணியிலேருந்து திருப்பி போட்டு தண்ணி தெளித்து விட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் எடுக்கிறப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன். பாப்பாவுக்கும் அங்கே வந்ததுமே செம்ம ஹாப்பி, ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. அண்ணன் பொண்ணுலியா வந்து இப்போ நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டா விளையாடுறா அப்படின்றதுனால அவளுக்கு வந்து அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது. இப்போ தூங்கிட்டு இருக்கா, பாப்பா எழுந்திருக்கல, அதனால என் பின்னாடி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கா. அப்பா வந்து ஏசி மெக்கானிக்காக இருக்காங்க. அவங்க வந்து கடைக்கு வந்து காலையில் 7:30 கிளம்பிடுவாங்க அப்படின்றனால மேக்ஸிமம் டேஸ் வந்து லஞ்ச் வந்து காலையிலே ப்ரிப்பேர் பண்ணிடுறது. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு சாம்பார், அது கூட வந்து பார்த்திங்கன்னா கர்ணக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை கூட சாம்பாரே ஊற்றிக்கலான்ட்டு கொஞ்சம் சாம்பார் வந்து எக்ஸ்ட்ராவே வச்சாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டோம். அப்பா வந்து கடைக்கு கிளம்பிட்டாங்க. அண்ணன் அண்ணி பாப்பாலாம் வந்து கோவிலுக்கு போயிருந்தாங்க, அவங்களும் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு மட்டும்தான், பாட்டிக்கு, எனக்கு, அம்மாவுக்கு, பாப்பாவுக்கு மட்டும் கருணக்கிழங்கு மசாலாலாம் தடவி ஊறிட்டுருக்கு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்குள்ளே எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையும் இல்லை, ஃப்ரீயாக இருக்கலாம். வீட்டில் சின்ன சின்ன வீட்டு வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி தான் அன்றைக்கு நாள் போயிட்டுருந்தது. பாப்பா வந்து இங்கே வந்து கடை பரப்பிட்டா, எப்படி உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கா பாருங்க. எங்கே போனாலும் அவளோட ஹேபிட்டே இது தான், அங்கே இருக்க டாய்ஸ் எடுத்து ரவுண்டாக அடிக்க வச்சு நடுவில் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருவான். இங்கே லியா பாப்பா வந்து அதை கலைச்சு விடுறது. இவன் டாய்ஸ்லாம் கலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே திருப்பி அடிக்கிட்டே இருப்பாள். கலைக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். குழந்தைங்க யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஹர்ட் பண்ண மாட்டா தேஷு. அவங்க கூட வந்து டக்குன்னு அட்டாச் ஆகிட்டு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருவான். யாருமே இது வரைக்கும் அவள் அடித்ததே கிடையாது. அவள் தான் எல்லாருக்கிட்டே அடி வாங்கியிருக்கா, கடியெல்லாம் வாங்கியிருக்கா. அவங்களோட கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் அதுதான். அம்மா வந்து புளியெல்லாம் வருஷத்துக்கு தேவையானதை வந்து சம்மர்லேயே வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுவாங்க. கொட்டை புளியாக வாங்கி எப்போவுமே கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க. 12 கிலோ கிட்டே வாங்கி அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு 6 கிலோ வருமா. இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு அவங்களுக்கு முடியல அப்படின்றதுனால கொட்டை இல்லாத புளியாக வந்து வாங்கியிருந்தாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொட்டையோட கொஞ்சம் புளி இருந்திருக்கும். அதை தான் அந்த கார்னரில் முளையில் ஓரமாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இங்கே காஞ்சிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோ புளி. இது வந்து ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி கையால் ஃபுல்லாக பரவலாக பிரித்து பிச்சு பிச்சு தனித்தனியாக போட்டுட்டு அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் அந்த மாதிரி அப்படியே துணியிலே வளர்த்திட்டாங்க. வளர்த்திட்டு ஈவினிங் வந்து எடுத்து அதில் இருக்க சூடு போனதும் சைடில் ஒரு கண்டெய்னர் இருக்குல்ல, அதில் எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. அவ்வளோதான், எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ண போகிறதில்ல. இதுவே வருஷத்துக்கு அவங்களுக்கு கெடாமல் இருக்குது. அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டேரெக்டாக அந்த புளியை வந்து அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. வேறு எதில் ரீஃபில் பண்ணி வச்சுக்குவாங்க. ரீஃபில் பண்ணுற டைமில் மட்டும் கையில் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு ட்ரையான ஹேண்டோடு எடுத்து ரீஃபில் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான். இப்படி வச்சாலே வருஷத்துக்கு புளி வந்து கெடாமல் இருக்குது. எனக்கு வந்து புளி பெரியநாத்தை நான் தரேன் இருக்காங்க. அவங்க வீட்டில் புளியா மரம் இருக்குது, அங்கேருந்து அவங்க காயை உலுக்கி தருவாங்க. நான் வந்து கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது ஒரு நாளைக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும். அம்மா வந்து புளியை காய வச்சுருக்க டைமில் நான் வந்து அப்படியே தோட்டத்தை ஃபுல்லாக ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டே வந்துட்டுருக்கேன். அன்னாசி காய்ச்சது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அன்னாசி செடி லாஸ்ட் டைமே பார்த்தேன், எங்கேயாவது காய்க்குமா. மாமியார் வீட்டில் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன், அங்கே காய்க்கும் காய்க்கும்னு பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த வாட்டி வந்தப்போ காய்ச்சிருச்சு, பார்த்தாச்சு. சுண்டக்காய் செடி நிறையா இருக்குது, சுண்டக்காய் நிறைய காய்ச்சிட்ருக்கு. அம்மாச்சி வந்து ஆல்ரெடி சுண்டக்காய் வத்தல் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம வாங்கி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். இந்த மணி பிளான்ட் வந்து அம்மா வீட்டில் முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுலேருந்து ஒரு 2 விதம் வந்து கட் பண்ணி நான் லாஸ்ட் டைம் வந்து இங்கே போட்டு வச்சுருந்தேன். தண்ணியில் போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி கடைசியில் மறந்துட்டு போயாச்சு. இது நல்லா வளர்ந்து போய் கிடக்குது. பாப்பா இடையில வந்து தக்காளின்னு சொல்லிட்டு இருக்கா சுண்டக்காயை. இந்த இடத்துக்கிட்ட ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய், கத்திரிக்காய், தக்காளி அந்த செடி தான் மெயின். நிறைய எறும்பு வருதுன்னு சொன்னாங்க அம்மாச்சி. என்ன பண்ணுறதே தெரில, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் வந்துக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இயற்கையான முறையில் வழிமுறை தெரிஞ்சு அப்படின்னா அதை சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் எறும்பு போகிறதுக்கு. எக்கச்சக்கமாக சுண்டக்காய் காய்ச்சிட்ருக்கு வீட்டில். தக்காளியும் ஒரு சின்ன செடி ஒரு கார்னரில் இருக்குது, அவ்வளோதான். கத்திரிக்காய் செடிலேயும் ஓரளவுக்கு காய்க்குது. நானே அங்கேருந்து 2 டைம் வந்து எடுத்துகிட்டு வந்து கறி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி நிறைய வல்லாரை வந்து இங்கே இருக்குது. போகிறப்ப கொஞ்சம் பறிச்சுட்டு போயிட்டு வல்லார துவையல் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இந்த சைடு மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு வெயில் வரும்ன்றனால இந்த இடத்துல டம்ப் பண்ணி இந்த செடியெலாம் போட்டாங்க. அந்த சைடெலாம் வந்து மரம் இருக்கிறனால நிழலாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு கத்தள செடி வந்து ஒரு தொட்டியில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 கண் வந்து பார்த்திங்கன்னா சீதா கண் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாகக்காய் கொடி ஒன்று வந்து படர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ தான் அந்த இடத்துக்கிட்ட காரணம்ல தெரியுதா. அதுக்கப்புறம் அந்த சைடு பேக் சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கனகாமர செடி. இங்கே வந்து டெய்லியும் பூவெல்லாம் பறிக்கிறதில்ல, செம்பருத்தி மட்டும் பறித்து சாமிக்கு வைப்பாங்க. மற்றபடி எல்லாம் செடியிலே தான் அப்படியே இருக்கும்.
அப்புறம் இந்த சைடு வந்து இப்போ ஒரு வாழைக்கண்ணு வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த சைடு நிறைய வாழைக்கண்ணாக இருந்ததில் அதெல்லாம் அங்கே கொஞ்சம் சரியாக வர மாட்டேங்கிறதுனால இந்த சைடு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாப்பா அப்படியே அந்த சைடாக சுற்றி வந்து அடிபடியாக என்னை பார்த்துட்ருக்கா, சரஹா ஹே ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் நானும் அவனும் சொல்லிகிட்ருக்கான். அங்கங்கே ஒரு கருவேப்பிலை குட்டி குட்டி செடி இருக்குது, இந்த மரமாக வளரலை, சின்ன சின்னதாக இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட கூட ஒரு சுண்டக்காய் செடி பெருசாக இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயும் நல்ல காய் காய்ச்சிட்ருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு மிளகாய் செடி இருக்குது, அதுவும் இதுக்கப்புறம் தான் காய்க்க போகுது, பூவெல்லாம் விட்டுட்டுருக்கு. இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் ஒன்று இருக்குது, அதோட நிழல் தான் கீழே இருக்கிறது, பெரிய நெல்லிக்காய் மரம் அந்த இடத்துல தெரியுது பாருங்கள். அதே மாதிரி பைத்தாங்காய் என்னோடய ஃபேவரட், இங்கே வந்து பைத்தாங்காய் கொடியும் வந்து படர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்துலேயே மணத்தக்காளி கீரை செடி ஒன்று இருக்குது, அதுக்கு அப்படியே கீழே வந்து படர்ந்து இருக்கிறது வந்து ஜெவந்தி பூச்செடி. காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் லைட்டாக வாடிடுச்சு. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ செம்பருத்திலாம் ஃபுல்லாக அப்பா வந்து பறித்து சாமிக்கு வச்சுட்டாங்க, முட்டாக இருக்கு. அதெல்லாம் மலர்ந்ததுக்கப்புறம் நான் ஒரு கிளிப்பிங் எடுத்துருக்கேன், அந்த வீடியோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் இங்கே ஒரு கொய்யா செடி இருக்குது, பக்கத்தில் எங்களோட ஃபேவரட் பலாப்பழம், லியாவும் தேஷுவும் பலாப்பழம் எப்போ பழுக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. கீழே இருக்கிறது லியாவோட தான், மேலே இருக்க பெரிய பழம் வந்து தேஷுவோட தான். ஆளுக்கு ஒரு பழத்துக்கு பேர் வச்சுட்டு என்னோட தேன் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். உனக்கு எது வேணும் அப்படி கேட்டால் அவள் கீழே காட்டுவாள், தேஷு மேலே தான் கையை காட்டிகிட்டே இருப்பாள். மேலேனா அந்த பெருசாக ஒன்று இருந்தது பாருங்கள், அது தான் தேஷு கையை காட்டுவாள். ரொம்ப கீழே ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சு, அதான் லியா வந்து கையை காட்டிகிட்ருப்பான். மேலேயும் ஒன்று ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு எலுமிச்ச மரம் இருக்குது, அதுலேயும் நிறைய காய் காய்ச்சிட்ருக்கு. இந்த இடத்துல இருக்கிறது வந்து அடுக்கு மல்லி, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோஸ் செடி இருக்குது. அப்புறம் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து கொய்யா மரம், கொய்யாக்காய் லாஸ்ட் டைம் நிறைய காய்ச்சிட்டு இருந்துச்சு, இப்போ அந்தளவுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த சைடு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் மரம், சின்ன நெல்லிக்காயும் லாஸ்ட் டைம் வந்து நிறைய காய்ச்சிட்டு இருந்தது, இப்போ எதுவும் இல்லை. அவ்வளோதான், இதுதான் அம்மா வீட்டு தோட்டம். இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கெலாம் வந்து துணியில் இருந்து வத்தலை வந்து நாங்கள் பிரித்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பின்னாடி துணியில் தண்ணி நல்லா தெளித்து தெளித்து விட்டுட்டு முன்னாடி பக்கம் அப்படி ஒரு நெகத்தால் அப்படி லைட்டாக தூக்கி விட்டுட்டு எடுத்தால் அழகாக வந்துடுது. அம்மாச்சி வந்து எனக்கு எடுத்து காட்டிகிட்ருந்தாங்க, இதே மாதிரி உட்காந்து எடுந்தாங்க. நான் ஒரு சைடு ஃபுல்லாக எடுத்தேன், அவங்க ஒரு சைடு ஃபுல்லாக எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. எடுத்துட்டு இதை வந்து திருப்பி அகெயின் வெளியில் வந்து அந்த கட்டிலில் காய போட்டுற போகிறோம். அங்கே வேறு ஒரு துணி விரித்து இங்கே எடுத்து எடுத்து அங்கே கொண்டு போய் போட்டுகிட்டே வந்துடணும். இது ஒரு 3 நாள் நம்ம காய வச்சோன்னா நல்லா காஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பகல்ல எல்லாம் வெயிலில் வந்து காய வச்சுட்டு நைட்டில் வந்து அந்த கட்டிலோடு எடுத்துகிட்டு வந்து அப்படியே உள்ளே வச்சுட்டு போகிறோம். இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா ட்ரையாக ஆகிடுச்சு, ஒரு சிலதில் மட்டும் கொஞ்சம் மொத்த மொத்தமாக வச்சதில் லைட்டாக வந்து நடுவுலலாம் கொஞ்சம் காயாமல் இருக்குது, அதெல்லாம் வந்து நாளைக்கு காஞ்சிடும். ஸோ சூப்பராக ஜவ்வரிசி வத்தல் ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் உங்களுக்கு வரத்துக்கு ஆட்டுறேன் எப்படி வருதுன்ட்டு. நாங்கள்கிட்ட சொன்னல செம்பருத்தி பூச்செடியில் அந்த முட்டைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மலர்ந்ததுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்குன்னு. ஸோ அந்த கிளிப்பிங் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லா சைடும் செம்பருத்தி பூ வந்து அழகாக பூத்துருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த கிளிப்பிங்க, அன்றைக்கி தான் எலெக்ஷனு, எனக்கு இன்னும் ஓட்டர் ஐடியில் வந்து அம்மா வீட்டு அட்ரஸ் மாறலை, நான் வந்து கொடுத்துருந்தேன் சேஞ்ச் பண்ணேன், பட் இன்னும் வந்து அது மாறாமல் இருக்குது. இங்கே தான் எனக்கு இந்த வாட்டி லிஸ்ட்டில் வந்திருந்தது, அதனால் ஓட்டு போட போயிருக்கோம் நானும் அம்மாவும். வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தேஷுவை வந்து விட்டுட்டு எப்படியாவது கிளம்பணும் அப்படின்ட்டு அவசரமாக கிளம்புனதுலேயே வந்து பொட்டு கூட வைக்காமல் வேகமாக ஓடி வந்தாச்சு. நான் வீடியோ எடுக்கிறப்ப தான் நோட் பண்ணேன் பொட்டு கூட வைக்கலாம் அப்படின்ட்டு. இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் டைம் வந்து ஓட்டு போடுறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே சேம் எலெக்ஷன் நடந்ததில் அப்போ ஓட்டு போட்டது, அதுக்கப்புறம் இப்போ தான் ஓட்டு போடுறேன். காலையிலே போனால் கூட்டம் இருக்காது, போட்டுட்டு சீக்கிரம் வந்துடலாம்னு நினச்சிட்டு போனால் 7:30 மணிக்கெலாம் அவ்வளோ பெரிய க்யூ, ரிட்டன் வீட்டுக்கு வரப்போ 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சு, இப்போ அவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். ஓட்டு போட்டுட்டு நாங்கள் ரிட்டன் வந்து அம்மா வீட்டிலேருந்து வந்துட்டோம், அதுக்கு அடுத்த நாள் மட்டும்தான் இங்கே வீட்டில் இருந்தோம், திருப்பி அகெயின் வந்து அம்மா வீட்டுக்கே போயிட்டோம். ஸோ அதனால தான் இந்த வாரம் ஃபுல்லாக பிஸியாக இருந்ததுனால வீடியோஸ் சரியாக அப்லோட் பண்ண முடியல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.